அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கிய வாங்கியம் ஜெயலலிதா அப்படி ஒரு திருமணம் நடத்தும் போது அன்றைக்கு மக்களின் மனநிலை எப்படி பேசு பொருளானது அந்த அம்மா வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது அவர் அவரு சிலதெல்லாம் கிடைச்சார் நீ நாட்டையே ஆடுவேன் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் நடந்துச்சுன்னு உடனே அவர் கிடிச்ச கோட்டை நம்ம மாதிரி தாண்டதே இல்லை தசை வந்து கொஞ்சம் மோசமா இருக்குது அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா இப்படி ஒரு திருமணத்தை நடத்தணும் ஜெயலலிதாவுக்கு ஒரு மகள் உண்டு வந்து எந்த சந்தேகமும் கிடையாது இருக்கு உண்டு பேத்தியும் உண்டு மகள் விதவை ஹைதராபாத்தில் நடந்ததில் ஒரு சாலை விபத்தில் ஜெயலலிதா விஜயநகர பேரரசு அரண்மனை போல ஒரு செட்டு போட்டதா சொல்ற விஜயநகர பேரரசெல்லாம் பிச்சா வாங்கணும் ஒன்றும் இல்லை இதெல்லாம் அதெல்லாம் தாண்டணும் சங்கர் படத்துடைய செட்டு பாகுபலியுடைய பாகுபலி கரெக்டாக சொன்னீங்க அந்த மாதிரி பிரம்மாண்டம் கல்யாணம் வந்து ஒரு பிரம்மாண்டமான கல்யாணங்கிறது அது வந்து யாருமே அனுமானிக்கவே இல்லை சரி அந்த அட்டகாசம் பண்ண போதுங்கிறது மாதிரி தெரியும் ஏதோ ஒரு அட்டகாசம் பண்ண போகுதுன்னு தெரியும் அது இப்படி ஒரு அட்டகாசம் பண்ணுன்னு யாரும் எதிர்பார்க்கும் போலீஸ் அதிகாரி தேவாரும் சும்மா சொல்லக்கூடாது அவர்தான் கல்யாண மாப்பிளம் மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் காங்கிரஸ் காரர்கள் யாருமே ஜெயலலிதா கூட நரசிம்மராவ் கண்டிப்பா வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க வரல பிரபாகர் ராவும் வரல அதான் ஏழு தமிழர் பிரபாகரன் தலைவர் பிரபாகரனை பத்தி இது பண்ணும்போது சுப்பிரமணிய சாமி வந்து பிரபாகரனால்தான் நாட்டுக்கு ஆமத்து அப்படி அப்போ சொன்னாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க எல்சிடி வடிவில் திருமண அழைப்புதல் அடிச்சிருந்ததா சொல்றாங்க அதுக்கே ஆறு கோடி ரூபாயோ செலவாச்சு அப்படின்றாங்க அது இருக்கும் இருக்கிறதுக்கே என்னுடைய ஓரங்கள் இருக்கு ஓ அது வந்து தங்கம் வச்சு கொடுத்துருந்தாங்க பத்திரிகையோடைய ஓரத்தில் ஆமாம் ஒரு பத்திரிக்கை ஏறத்தாழ நாலாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபா லெவலுக்கு இருக்கும் பட்னப்பாக்கத்தில் ஆரம்பித்து பெசன்ட் நகர் பீச் ஊரில் அந்த பந்தல் இருந்ததுன்னா எவ்வளோ பெருசார்னு இருக்குன்னு பாருங்கள் ஆறு கிலோமீட்டருங்க பந்தல் நீளம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமையல்காரனும் வந்து சமையல் பண்ணான்றாங்களே அந்த செட்டிநாடு பேலஸில் எல்லாம் அவங்க இடத்த காலி பின்னு ஓடி போயிட்டாங்க யாருமே இருக்க முடியல அது சிவாஜிக்கு கொஞ்சம் கூட ஜெயலலிதாவை பிடிக்காது தூளி பிடிக்காது எம்ஜிஆர் சொன்னதுனால தான் ஜெயலலிதா தன்னுடைய கதாநாயகி அதை பல படங்களில் போட்டுக்கிட்டார் சிவாஜி ஆமாம் அப்படித்தான் உள்ள வந்தது ஆனா அந்த கடன்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன்ற ஒண்ணே அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவர் நின்னார் பசங்க வந்து நின்ட்டாங்க கடனை இது பண்ணாங்களா ஒழுகி போன நிலைமையில் இருக்கிறான் பண்ணலையே கடனை அடைக்கலையே அடைக்கலையே கமிட் பண்ணாங்கல்ல கமிட் பண்ணாங்க பண்ணலை வாழ்க்கை தேவாரம் அந்த கையை அந்த போலீஸ்காரர் கேள்வி வச்சுருப்பாங்களோ ஒரு குச்சி இந்த மேல இது பித்தளை பூன் போட்ட அந்த குச்சை வச்சுக்கிட்டு முன்னாடி அவர் நடக்கிறாரு பின்னாடி இவங்க எல்லாம் வர்றாங்க அன்னைக்கு மாத்திரம் ஒரு கொள்ளைக்காரனுக்கு அடிச்சிருந்தாருங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கு அப்படி ஒரு ஊர்வலம் அப்படிப்பட்ட ஒரு நக ஸ்டாண்டுக்குலாம் நடந்து வந்தது நக ஸ்டாண்டுக்கு நடந்து வந்தது வணக்கம் டாக்டர் காந்தராஜ் சார் எப்படி இருக்கீங்க ஒரு பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர் நீங்கள் அதே போல் நான் எடுக்கக்கூடிய இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நிச்சயம் அதனுடைய வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன் திருமணம் தமிழ்நாட்டையே ஏன் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது மிக பிரம்மாண்ட திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய வரலாறும் நானும் படிச்சிருக்கேன் எதற்காக அம்மையார் ஜெயலலிதா அப்படி ஒரு திருமணத்தை நடத்துனாங்க ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக ஒரு இருபத்தி எட்டு வயது பையன் அப்போ சுதாரனுடைய வயது வந்து இருபத்தெட்டு இருந்தது ஒரு தத்து பிள்ளை ஒரு வளர்ப்பு மகன்னா குழந்தையாக எடுக்கலாம் ஆனால் வந்து இருபத்தெட்டு வயசு பையனை தத்து எடுக்க என்ன காரணம் அம்மையார் ஜெயலலிதா அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஏன் அப்படி செஞ்சாங்க அதாவது அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக உள்ள வந்தது அவங்களே எதிர்பார்க்காமல் வந்தது தான் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு பல இருந்து பல உதவிகள் கிடச்சிது ராஜீவ்காந்தி மூலமாக பல உதவிகள் கிடைச்சிது இந்திரா காந்தி வந்து ஆதி காலத்துலேருந்து திமுகவை ஒழிச்சுக்கட்டுன்னு பல முயற்சிகளை எடுக்கும்போது எம்ஜிஆரை தான் அந்தமாக பயன்படுத்த பார்த்துச்சு பட் எம்ஜிஆரை இந்திரா காந்திக்கு சரியான முறையில் கை கொடுக்காமல் இன்னும் சொல்லப்போனால் அந்த திராவிட இயக்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறு ஒரு பெயரில் ஒரு காப்பாற்றுனாருன்னு கூட சொல்ல அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் நடந்து இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அதே டெக்னிக்கை கடைப்பிடிச்சு ராஜீவ்காந்தி ஜெயலலிதாவை வச்சு ஒரு திமுகவினுடைய செல்வாக்கை குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கும்போது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த வேகம் அந்த அதிமுக வந்து உளுந்திராமல் இருக்கிறதுக்கு ஜெயலலிதா வந்தால் இருக்குங்கிற எண்ணம் வந்து வடக்கில் இருந்தது ஜெயலலிதா வந்தாக்க கலைஞருடைய வளர்ச்சியும் கட்டுப்படுத்த முடியுங்கிறது ஒரு கணிப்பு அவங்களுக்கு இருந்தது அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க இது பண்ணுது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் இறந்தார் எம்ஜிஆர் இறந்தபோது நடந்த சில குழப்பங்கள் இதில் எல்லாம் வந்து ஜெயலலிதாவை எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மலுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடச்சி அபரிமிதமான வெற்றி அடைஞ்சி உள்ளே வந்தாங்க உள்ளே வச்சு பிடிச்சிட்டு ஆகிட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி உயிரோட்டி இல்லை அது வேறு விஷயம் அந்த அந்த மரணத்தினுடைய அடிப்படையில் வேறு இந்த மாளுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு ஒன்று கிடைச்சிது அதாவது ராஜீவ்காந்தியை கொலை பண்ணதுக்கு காரணம் திமுகனு தான் அப்போ கிளப்பி விட்டாங்க பிரச்சாரமே அப்படிதான் அப்படி தான் வந்தது அது போர் அதாவது ரா ராஜீவ் காந்தி பத்து மணிக்கு சுட்டு கொல்லப்படுகிறார் பதினோரு மணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக பிரமுகர்கள் வீடெல்லாம் சீக்கிரையாக்கப்படுது காரெல்லாம் கொளுத்தி வைக்கப்படுகிறது அது எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது அது எப்படி ஒரே மணி நேரத்தில் எப்படி அந்த மாதிரி நடந்ததுங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரும் பதில் கிடையாது அந்த ப அந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் பா பார்த்துருங்கன்னா அந்த ராஜீவ்காந்தி கொலையில் உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறது தெரிய வரும் அதெல்லாம் வரக்கூடாது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அந்த ஒரு இருபது பேரை ஜெயிலுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்க வந்து வெளியில் வந்து உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள உள்ள ஏழு பேர் கூட அந்த ஏழு பேர் அதை விடுதலை ஆக்காமல் வச்சுக்கிறதுக்கு காரணம் தான் ஏன்னா ஆனால் எங்களை மாதிரி பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியும் சிபிஐ என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறது யார் தான் கொடுத்துருக்கிறதுங்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம் சிபிஐ அதிகாரிகள் எங்கள் சொல்லியிருக்காங்க அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அம்மா வந்து மேலே வந்துருச்சு மேலே வந்தபோது இந்த அம்மா பெரிய ஜோ ஜோசிய பைத்தியம் ஜோ என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு ஆடான்னு ஆடும் அதில் வந்து ஒரு கேரள நம்புதிரி சொன்னதெல்லாம் அந்த அம்மாவுக்கு நடந்தது அந்த அம்மா வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அவர் சிலதெல்லாம் கடிச்சார் நீ நாட்டையே ஆழ்வே அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் நடந்துச்சுன்ன உடனே அவர் கிழிச்ச கோட்டை தாண்டதே இல்லை நம்பூதிரி ஆமா தெரியாது கேரள நம்பூதிரின்னு தான் சொல்லுவாங்க அவர் கணிச்சதெல்லாம் நடந்து வந்தது அவருடைய திருமண வாழ்க்கை எல்லாமே அவர் கணிச்சது பிரகாரமே அவருக்கு அந்த அம்மாளுக்கு நடந்ததுனால ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுக்கு எல்லாமே அவர் சொன்னது பிரகாரமே எல்லாமே நடந்ததுனால அவர் சொன்னத அப்படியே நம்ம கேட்டுச்சு அதனுடைய விளைவுதான் இந்த திருமணம் சுதாகரனை ஒரு ஒரு வளர்ப்பு மகனை வந்து உனக்கு இப்போ இவர் வந்து ஒரு பெரிய இது தசை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா இப்படி ஒரு திருமணத்தை நடத்தணும் அவர் குறித்து கொடுத்த தான் அவங்க பண்ணாங்க அவர் சொன்னது தான் அவர் என்னென்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அந்த அம்மா கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்துச்சு அதுக்கு சசிகலா வச்சுக்கிட்டு பூராவும் அவங்க பண்ணாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து சசிகலா தான் அந்த அம்மாவுடைய நேரடி நம்பிக்கை சாகரவர அவங்க அந்த நம்பிக்கை அவங்க கைவிடலை நட்டுமத்தில ஒரு யாருடைய பேச்சா கேட்டுக்கிட்டு யாருடைய பேச்சோ இல்லை அது கூட என்ன சொன்னாங்கன்னா ஜோ ஒரு ஜோசிய ஜோசியத்தின் அடிப்படையில் தான் அவங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாங்க பிரிஞ்சிருந்தால் நல்லதுங்கிறதுக்காக தான் பிரிஞ்சு போனாங்கிறது இன்னொரு தகவல் அது அது அதெல்லாம் அந்த அளவுக்கு அந்த ஜோசியத்தில் நம்பிக்கை சசிகலாவின் அக்கா மகன் தான் வி என் சுதாகரன் வி என் சுதாகரன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும் தெரியாது நான் பார்த்ததே இந்த நிமிஷம்ல பார்த்ததில்ல சுதாகரனையோ தினகரனையோ திவாகரனையோ நான் இந்த நிமிஷம்ல பார்த்ததில்லை இதில் வேடிக்கை என்னென்னா தினகரன் என் வீட்டிலருந்து மூணாவது வீட்டில் தான் இப்போ இருக்கார் சரி அடுத்தது சில கடைகள் இருக்குது கடைகளுக்கு அடுத்த ஒரு அந்த முட்டு சந்தை தான் தினகரன் இருக்காரு இன்னைக்கு நான் பார்த்தது இல்லை சரி நான் இப்போ வந்து அங்கே இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன் என் மருமகளும் என் எல்லாம் வந்து பேசிட்டு போறாரு கிணக்கிறார் அதெல்லாம் இருக்குது இன்றைக்கு ஊரில் நான் கண்ணால் பார்த்தேன் ஏன்னா ஆனால் எனக்கு நடராஜன் மிக நெருங்கிய நண்பர் சரி மிக மிக நெருங்கிய நண்பர் கணவர் கணவர் என்கிட்ட அப்பல எல்லாம் பேசுகிற அளவுக்கு நண்பர் பல சமயங்களில் என்னை வந்து தேடி வந்து வீட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது வேற அந்த நட்பு வேற இன்னைக்கு ஒரு நான் சசிகலா நேரில் பார்த்தது இல்லை அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த திருமணத்தையும் அவங்க நடத்தினாங்க சரி இதை எப்படி செலக்ட் பண்ணது வி என் தன்னுடைய அதுதான் அவங்க கொடுத்த அந்த கேரள போதிரி இந்த மாதிரி வயசுக்குள்ள மாளுக்கு ஒரு பெண் இருந்தது சரி அந்த பெண்ணினுடைய திருமணத்தையே அவங்க திருப்பி நடத்தி எதா பண்ணியிருக்கலாம் அந்த யார் பெண் பெண் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு ஒரு மகள் உண்டு அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது இருக்கு உண்டு அது பேத்தியும் உண்டு பேத்தியும் இருக்கு எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் பேத்தி உண்டு மகள் உண்டு பேத்தி உண்டு விதவை மக மகள் விதவை ஒரு ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சாலை விபத்தில் அந்த ஜெயலலிதா காலமானார் அதில் சசிகலாவுடைய உறவினர் ஒருத்தரும் காலமானார் இதெல்லாம் படிச்சிங்களா செய்தி இல்லை அவங்களுடைய உறவுக்காரர் என்னோட பணிபுரிச்சுக்கிட்டு இருந்தார் சரி நெருங்கிய உறவுக்காரர் சுதா அதாவது ஜெயலலிதாவுடைய மருமகனுடைய உறவுக்காரர் அவரு நடுமுதல நாலு நாள் வரலை என்ன சார் திடீர்னு நாலு நாள் வராமல் போயிட்டீங்க அப்படின்னும் போது இந்த டீட்டெயில் பூராவும் சொன்னார் இப்படியாச்சு அந்த நேரத்தில் தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் காணாமல் போனாங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது அந்த நேரம் இது இது வந்து அப்போ வந்து சென்னையில் மிக கடுமையான மழை பெஞ்சு கேகே நகரில் வந்து இலவச வேட்டி சேலை எல்லாம் கொடுக்கறதுக்கு கூட போய் அப்போ ஒரு பத்து பேர் அந்த நெரிசல் சிக்கி செத்தாங்களே அந்த நேரத்தில் சைலேந்தர் பாபா அதை சரியாக நிர்வாகம் பண்ணாததுனால தான் இந்த பத்து பேர் உயிரிழப்பு நடந்ததுலாம் ஒரு பெரிய இது வந்தது அப்போ முதலமைச்சரும் இல்லை சீஃப் செக்ரட்டரியும் இல்லை ரெண்டு பேருமே இல்லை யாரை வச்சுக்கிட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கிறது கவர்னர் இல்லை எ எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு கேட்கும்போது தடுமாற ஆரம்பித்த போது இந்த த இதெல்லாம் நடந்து போச்சு அப்புறம் கவர்னர் உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுத்து இது பண்ணுறோம் அந்த நேரத்தில் தான் இவங்க இந்த இழப்புனால தான் அவங்க அங்கே போனது சமீ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமையார் ஜெயலலிதா இறந்தப்போ அமருதான் ஒருத்தர் நான் அவங்களுடைய பெண் அப்படின்னு ஒரு பெண் கூட வந்து இருக்கலாம் யாருன்னு தெரியாது ஆனால் அந்த இது வந்து ஒரு நிச்சயமான உண்மை அந்த மாளுக்கு பெண் அந்த இறப்புக்கு பிறகு தான் ராஜசேகர் ரெட்டி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் ஆந்திராவுக்கு அது உடனே இருந்த சந்திரபாபு நாயுடு வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு கார்டியனாக இருந்து அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டது அதாவது அவருடைய மகளை பார்த்துக்கிட்டது அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டது இந்த ராட்ச தோட்டத்தை பார்த்துக்கிட்டது எல்லாமே சந்திரபாபு நாயுடு தான் சந்திரபாபு நாயுடு பதவி போன உடனே ஜெக ராஜசேகர் ரெட்டி இந்த அம்மாளுக்கு எக்கச்சக்கமான தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்த உடனே தான் சோபன் பாபு வேற கை விட்டு போயிட்டார் அந்த குடும்பமே க இதாகி போச்சு அந்த நேரத்தில் இந்த அம்மாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொடநாடு பங்களா தான் வந்தது சரி கொடநாட்டில் வந்து பங்களா எடுத்து அந்த பெண்ணுக்காகத்தான் அந்த வேட்டையெல்லாம் கட்டினதாக தான் வரலாறு இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் கேட்டீங்கன்னா நான் ஜெயிலுக்கு தான் போகணும் நீங்க தான் பொறுப்பு நீங்க தான் சொல்றீங்க நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்க இது வந்து இல்லைன்றது வந்து அவங்க மறுக்கட்டும் மறுத்தட்டு போட்டோம் எனக்கு சொன்னாரா சொன்னாராக்கே நான் தான் சொன்னேன் எங்கள் அண்ணனுக்கு தெரியாது மேட்ரி தெரியாது எனக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் வந்து அந்த அவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கார் அவருடைய அக்கா மகன் தான் ஜெயலலிதா அவனுடைய மருமகங்கள் என்ன சார் அவ்வளோ நெருக்கமான என்னுடைய சொந்த சிஸ்டருடைய சன்னு சார் அப்படின்னாரு என்னோட கூட நாங்கள் நாலு பேர் ஒன்றா வேலைக்கு போவோம் தருணம் டாக்டரா இல்லை அவரு இன்ஜினியர் அவர் தான் எங்கள் காலேஜினுடைய ஹெட்டு அவர் நாலு நாள் அவர் இல்லாத போது இந்த அப்பா அவர் சொன்ன டீட்டெயிலில் தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு அவர் சொன்ன இதுக்கு சாட்சியா இன்னும் மூணு பேர் என்னோட பயணம் பண்ணவங்க உயிரோடு இருக்காங்க அவங்கள கூட நீங்க கேட்டுக்கலாம் இது உண்மையா போய் இதெல்லாம் வந்து சுதாகரன் அதாவது அந்த பெண்ணுக்கே அந்த திருமணத்தை ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்கங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன் சரி ஆணுக்கு திருமணம் செய்யணும் ஓ அப்படின்னு அந்த நம்பூதிரி சொன்னாரு அவர் சொல்வார பெண்ணை எது தத்தெடுன்னு சொல்லியிருந்தா மகளே இருக்கா அப்படி தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா சொந்த மகளே இருக்கும்போது தத்தெடுக்க வேண்டிய அவசியம் வெளி உலகத்துக்கு தெரியாதது அதனால அவர் என்ன சொல்றாரு நீ தத்தெடுத்து செய்யணும் அதுதான் அதுல கட்ட இது அந்த பரிகாரத்துல ஒரு பிள்ளைய தத்தெடுத்து அந்த தத்தெடுத்த பிள்ளைக்கு நீ இப்ப பிரமாதமான திருமணத்தை செய்யணும் டிஎன் சுதாரணம் பொறுத்தவரையில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் தனியை ஒரு சின்ன எம்ஜிஆர் அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு அது இந்த அங்கீகாரம் கொடுத்ததுக்கப்புறம் எங்க ஒரு ராணியே வந்து என்னை கூப்பிட்டு நீதான் என் பிள்ளை நான் பிறகு நான் ஆடாமே விடுவேன் நான் நேற்று வரணும் பீடா கடையில் சின்ன டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்த ஆள் திடீர்னு என்னை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் உட்கார வச்சு குளிப்பாட்டி வச்சு சந்தன பன்னீரில் குளிப்பாட்டி சந்தனத்தை பூசி சும்மா ராஜ மரியாதை கொடுத்தீங்கன்னா நான் சும்மாவாக இருப்பேன் உடனே சின்ன எம்ஜிஆர்னு போட்டுட்டு போஸ்ட் அடிக்கிறதுன்னா விளம்பரப்படுத்திட்டு போகிறதுனா எல்லா அட்டகாசமும் நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் வந்து அது அந்த கல்யாணத்தை வந்து பிரமாதமாக நடத்தணுன்னாக்க ஒரு ஆட்நீர் அவங்க சொந்தக்கார குடும்பத்திலே எடுத்தாக்கா அது பிரமாதமாக நடத்த முடியாது அதுக்கு ஒரு பெரிய இந்த மாதிரியான ஒரு இடத்துல பொண்ணை கட்டுறோங்கிறதுனால தான் நாங்கள் இந்த பிரம்மாண்டமாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது வரணுங்கிறதுக்காக ஒரு நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சிவாஜியை பிடிச்சாங்க நடிகர் திலகத்தை நடிகர் திலகம் சிவாஜி அவர் வந்து நடிகர் திலகத்தினுடைய சகோதரி கணவர் வேணுகோபால் சாந்தி தியேட்டரு பாங்க மாப்பிள்ளையனு கூப்பிடுவாங்க அவருக்கு நடராஜன் ரொம்ப நெருங்கனை சொந்தம் சசிகலா நெருங்கனை சொந்தம் அதனால் வேணுகோபாலை பிடிச்சாங்க பிடிச்சோடனே வேணுகோபால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி பேசும்போது சிவாஜி அதை வந்து ஏற்றுக்கலை அவர் நடிகர் திலகம் அவர் மனசால் ஒத்துக்கவே இல்லை வேண்டாம்ப்பா வேண்டாம்பாட்டு தான் சொன்னார் ஆனால் அந்த நேரத்தில் நடிகர் திலகம் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து நாசமாக போனார் எவ்வளோ பசங்க என்னுடைய எதிர்ப்பு சொந்தக்காரருடைய எதிர்ப்பு எல்லாம் மீறி ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பித்து இவரும் தேர்தலில் நின்று தேர்தலில் தோத்தும் போய் அசிங்க ஆகி வந்து சேர்ந்தார் பெரும்பனம் போயிடுச்சு பெரிய பணத்தை இழந்தார் அவருடைய தேட்டர் சாந்தி கமலான்ற ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டரு தஞ்சாவூரில் இருந்தது அது ரெண்டுமே ஏலத்துக்கு போகிற அளவுக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு சொத்துக்கள்லாம் போக அளவுக்கு போய் சென்னையில் இருக்கிற பல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கடனில் முழுகிற அளவுக்கு போன போது உங்களுடைய கடனை புற நாங்கள் அடைச்சாடுறோம் யார் சொன்னது இது இது வந்து நடராஜன் சொன்ன கேரண்டி நடராஜன் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய வாய்ஸா சொன்னார் வாய்ஸா சொல்லி இந்த உங்க கடனை புறா நாங்க அடைச்சிடுறோம் சிவாஜி கணேஷனுடைய கடனை அது பசங்க எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க தப்பிச்சா போதுங்கிறது பொருளாதார வீழ்ச்சி பயங்கரம் பிரபு ராம்குமார் எல்லாருமே பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமா இருக்கு பெரிய குடும்பம் அண்ணா அண்ணன் குடும்பம் ஒண்ணு தம்பி குடும்பம் ஒன்னு எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் அதில் சண்முகத்தினுடைய பசங்கள்லாம் கொஞ்சம் அமெரிக்காவெல்லாம் போய் சேட்டில் அவங்களாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அண்ணன் மகனுங்கள்லாம் கொஞ்சம் இவரை நம்பி இருக்கிற மாதிரி இருந்துட்டாங்க இவருடைய நாலு பசங்களுமே ரெண்டு பெண்களுமே நல்ல நாராயணசாமி நாராயணசாமி தம்பி கோவிந்தராஜ் கோவிந்தராஜன் வந்து டாக்டரு அவர் இப்போ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் அவங்களுக்கு அவங்களே பெரிய இடம் வசதியான இடம் இந்த ரெண்டு பசங்களும் முழுக்க முழுக்க ராம்குமாரும் பிரபுவும் சிவாஜியனுடைய வருமானத்தை நம்பி இருக்கிறவங்க அவ்வளோ பெரிய வீடு அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு பல லட்சம் இதெல்லாம் இருந்த சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சிவாஜி வேண்டா வெறுப்பாக அந்த திருமணத்தை ஏற்றுக்கிட்டார் அதுதான் உண்மை அது ரெண்டாவது மாப்பள்ளையும் சிவாஜினுடைய மாப்பிழ மருமங்க நாராயணசாமி நம்ம உறவுக்காரர்கள் தானே கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவரும் தான் அவருடைய மகளுக்கு தானே கட்டுச்சு அவர் அவரே ஒத்துக்கிறாரு போது நம்ம என்ன பண்ண முடியுங்கிறதுனால சிவாஜி வந்து அமைதியாயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு செப்டம்பர் மாதத்தில் இந்த திருமணம் எனக்கு ஞாபகம் எது இல்லை அந்த நேரத்தில் அந்த திருமணம் ஆரம்பித்ததில் இருந்து தினசரி இதை பற்றி செய்திகள் வராத நாளே கிடையாது அது மாதிரி பரபரப்பு ஊட்டிக்கிட்டே போனாங்க ஊடகங்கள் இதை வச்சு எவ்வளவு விளையாட முடியுமோ விளையாடி இப்படி தான் சந்திரமண்டலத்திலிருந்து ம மனிதர்களை வர வருகிறார்கள் ராக்கெட் விட போகிறார்கள் ஹனிமூனுக்கு இவங்க வந்து கிரகத்துக்கு போவ என்னென்னுமோ எழுதுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு ஓடிச்சு கற்பனை அப்புறம் திருமணத்துக்கு முன்னாடி செட்டிங் போட ஆரம்பித்தாங்க சரி அடையார் சிக்னலில் ஆரம்பித்து செட்டிநாடு பேலஸுக்கு பின்னாடி தான் கல்யாணம் கல்யாணம் அது வரையிலும் அதாவது சினிமாவில பார்க்குற மாதிரியான செட்டிங்ஸ் கோட்டை மாதிரி மண்டபம் மாதிரி விதவித மாளிகைகள் மாதிரி வெள்ளம் போட்டு லைட்டு லைட்டும் போட்டு சும்மா பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் விஜயநகர பேரரசு அரண்மனை போல ஒரு செட்டு போட்டதா சொல்கிறேன் விஜயநகர பேரரசெல்லாம் பிச்சை வாங்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் அதெல்லாம் தாண்டணும் சங்கர் படத்துடைய செட்டு பாகுபலியுடைய பிராமுலியா பாகுபலி கரெக்டாக சொன்னீங்க அந்த மாதிரி பிரம்மாண்டம் போட்டு அந்த இந்த கவர்மெண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த போஸ்ட் இருக்குது இல்லையா தெரு திருவிளக்கு அதுலேருந்து அப்படி அப்படியே கனெக்ஷன் எடுத்து எடுத்து லைட் லைட்டு ஒரு கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த நாங்கள் அந்த ஏரியாவில் குடியிருந்ததுனால எங்களுக்கு படுக்குஷியாக இருந்தது சாயந்தரம் ஆச்சுன்னா ரோடுக்கு போய் நின்று அப்போ அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படியே அது வெளில நடந்து அது வெளில நடந்து அவ்வளோ அப்புறமா ஆனால் அந்த கல்யாண மண்டபம் வந்து கடற்கரை ஓரத்தில் போட்டிருந்தாங்க ஏறத்தாழ ஃபோர் ஷோர் ரிஸ்ட் பட்டணம் பாக்கத்தில் ஆரம்பித்து பெசனகர் பீச் வரையிலும் அந்த மண்டபம் வந்து பந்தல் போட்டிருந்தாங்க ஐயா அந்த பிரம்மாண்ட பந்தல்ன்றது அமைக்கிறது முழுக்க ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணி அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் அடியில் அந்த பந்தலே அமைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இசை கச்சேரி நடத்தினதாக சொல்கிறாங்க திரு ஏ ஆர் ரகுமான் பின்னால் அவர் வந்து இந்த வ வழக்கு விசாரணையில் வரும்போதெல்லாம் வந்து அவரே கூட நீதிமன்றத்தில் அணுகி சொல்லியிருந்தார் அது அதை அந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நடத்தினாங்க ஏஆர் ரஹ்மான் வந்து அப்போ தான் அவர் தான் நம்பர் ஒன்னாக வர்றார் சரி அதாவது அந்த ரோஜா படத்தில் அந்த சின்ன சின்ன ஆசை பாட்டுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் எங்கே போனார்னே தெரில அவருடைய உச்சத்தை அன்னைக்கு அவர்தான் டாப் இன்றைக்கி அவர் தான் டாப்புங்கிறது வேறு அன்னைக்கு அந்த உச்சத்துக்கு போன நேரத்தில் பரபரப்பாக பேசி கொண்டு கொண்டிருந்த ஒரு இசையாளராக இருந்தவர் அவர் அவரை வச்சு நடத்தணுங்கிறதுக்கு அவரை கேட்டாங்க அவர் வந்து வளர்ந்து வர்ற ஒரு இசைக்கலைஞராக இருந்ததுனால இது ஒரு பெரிய நான் அவர் போய் இசையமைச்சார் அது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பிரம்மாண்டத்துக்கு அது ஒரு கூடுதல் பலத்தை கொடுத்து எதுவுமே வெள்ளையில் செ செலவாக இருக்காது எல்லாமே பிளாக் மணியாக தான் இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய பணத்தை எப்படி இப்போ ஒரு சமையல்காரருக்கு வந்து க கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் பத்து கோடி பதினஞ்சு கோடி கொடுத்துருப்பாங்க அதை வந்து எந்த கணக்கில் அவர் இருந்தால் சமையல்காரர் கொண்டு கொண்டு வரும் எல்லாமே பிளாக்கில் தானே போயிருக்கும் வருமான வரித்துறையில் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இன்னைக்கு வந்து அவங்க சொல்லலையே ஆனால் அது கோர்ட்டில் வந்தது அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அதெல்லாம் கொடுத்ததுனால தான் இந்த அம்மாளுக்கு அப்பேற்பட்ட தண்டனையை கொடுத்தாங்க அது குன்கா வந்து கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கிட்டதுனால வந்தது அதுக்கப்புறம் குமாரசாமி ஜட்ஜிலையும் நாங்களும் இருக்கிறோம் எங்கள் மாதிரி ஜட்ஜி இருக்காங்கன்னு காட்டினார் அவர் அவர் விடுதலை பண்ணார் அதனால் விடுதலை பண்ணும்போது ஏதோ பண்ணி கோ ஒரு கோல்மால் பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுங்க அது சொல்லக்கூடாது அதனால் ஏர் ரகமான கொடுக்காம இருந்திருந்தால் கூட அவர் சொல்லியிருக்க மாட்டார் என்னத்துக்கு ஒம்பிருப்பார் அந்த நேரத்தில் யாரை கேட்டாலும் அதெல்லாம் கொடுத்துட்டாங்களே பணம் இல்லைனாலும் பரவாயில்ல உயிரோடு தான் போதும்ங்கிறது தான் எங்கள ஆட்சி உடனே போயிருந்துன்னா பரவாயில்ல ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் ஓ அந்த ஐயப்பன் கோயில் பக்கம் அந்த பக்கம் அந்த பீச் பக்கமே பொதுமக்கள் நடமாட்டத்தை அப்படியே கட்டுப்படுத்திட்டாங்க அந்த மீனவர்களை கூட அந்த இடத்த விட்டு வெளியேற்றிட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் நடந்தது அது நடந்தபோது அன்னைக்கு அந்த அதை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு இது இதனால் பொதுமக்களுக்கு பெரிய தொந்தரவு வரும் அப்படின்னு பொதுநல வழக்குங்களா இல்லை திமுக மாதிரி பொதுநல வழக்கு சரி இப்போ ஒரு ஏறத்தாழ ஒரு பத்து வக்கீலுங்க சேர்ந்து போட்டாங்க போட்டு அந்த கேஸ் வந்து ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அவர்கிட்ட தான் அந்த வழக்கு வந்தது ஜஸ்டிஸ் ஜெகதீஷன் என்னுடைய வகுப்பு தோழர் உங்களோட படித்தவர் கூட படித்த ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் லாவுக்கு போனார் நான் டாக்டருக்கு போனேன் அது ஒரு ஒன்றாவே படித்த உணங்க அடுத்தடுத்த தெருவில் கூடியிருந்தவங்க பார பரம்பரை தொடர்பு அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவங்க நண்பர்கள் அவங்க அக்கா புருஷன் எங்கள் அண்ணன் ராஜாரம் எல்லாம் கிளாஸ்மேட்ஸு அதே மாதிரி ஜெகதீஷர் நான் கிளாஸ்மேட் அது மாதிரி அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் சிஸ்டர்ஸோட கிளாஸ்மேட் அப்படி குடும்ப தொடர்பு ரொம்ப நெருங்கமான அவர்கிட்ட தான் அந்த கேஸ் போச்சு அவரை பற்றி நிறைய கதைகள் உலாவ ஆரம்பிச்சிருச்சு அவர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப இதாக இருந்தவர் மறுநாள் பத்திரிகை அதாவது அதை பற்றி அவரை பற்றி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அவரை பற்றிய செய்திகள் இந்த ஜ கோர்ட்டு இந்த ஜட்ஜை வந்து கண்டிப்பாக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தான் எல்லாம் கொடுப்பாருக்கிற மாதிரி முன்னாடியே தயார்படுத்தி இல்லை ஒரு வாரமா கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை நாள் நாலு நாளைக்கு முன்னாடி தான் கேஸ் போடுறாங்க இல்லைங்கய்யா அந்த எத்தனை நாள் அந்த தயாரிப்பு வேலைகள்லாம் தயாரிப்பு வேலைகள் அந்த வந்து அதை பற்றிய செய்திகள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாதமாக வர ஆரம்பிச்சிடுச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருந்தது செய்திகள் வர ஆரம்பிச்சது இந்த கல்யாணம் பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்கிறது வந்து கல்யாணத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்து வர ஆரம்பிச்சது அது மாதிரிலாம் திருமணம் நடக்க போதுங்கிறது தெரியுது அதில் வந்து சிவாஜிக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள்ல தான் பத்திரிகைகள் அடிபட்டு இருந்தது கல்யாணம் வந்து ஒரு பிரம்மாண்டமான கல்யாணங்கிறது அது வந்து யாருமே அனுமானிக்கவே இல்ல சரி அந்த அம்மா அட்டகாசம் பண்ண போகுதுங்கிறது மாதிரி தெரியும் ஏதோ ஒரு அட்டகாசம் பண்ண போகுதுன்னு தெரியும் அது இப்படி ஒரு அட்டகாசம் பண்ணணும் யாரும் எதிர்பார்க்க ஏன் அட்டகாசம் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கோங்க தொண்ணூத்தஞ்சு வழக்கமே அதுதான் அது வழக்கமே அவங்க ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் கிட்ட ஆயிருக்கும் அம்மா வந்து ஒன்றுமில்லா விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் தனக்கு விளம்பரம் கிடைக்கும் சினிமா தானுங்களை அவங்களுக்கு விளம்பரத்தை நம்பியே வாழ்ந்தவங்க அந்த அந்த பழக்கத்தில் அதில் வந்து ஏதோ ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணுறது எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஆச்சு அதே மாதிரி அப்போ அந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் கேஸ் சரி கேஸ் போட்டபோது ஜெகதீஷன் கிட்ட தான் வந்தது ஜெகதீஷனுடைய சில குறுக்க கேள்விகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜெயலலிதா சைடில் கொஞ்சம் கலக்கத்தை உண்டாக்குச்சு சரி அவர் கொஞ்சம் பொதுமக்கள் பார்வையில் அவருடைய கே குறுக்க கேள்விகள்லாம் இருந்தது அப்போ தான் என்ன சந்தேகம் வந்தது ஒருவேளை அந்த பிரம்மாண்டம் இவரால அடிபட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது அது மாதிரியே தான் ஜட்ஜ்மெண்ட் அமைஞ்சது எப்படி என்ன சொன்னார் எந்த காரணத்தை முன்னிட்டும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது போக்குவரத்து எந்த காரணத்தை மட்டும் எங்கேயுமே தடைப்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே தடையாக கூடாது போக்குவரத்து கிளீனாக இருக்கணும் அப்புறம் வந்து என்ன பண்ண அரசாங்க இந்த மின்சாரம் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி இருந்து இலவசமாக எடுக்கிறாங்க அதுக்கு பர்மிஷன் வாங்கலை அப்படின்னாங்க பர்மிஷன் வாங்கலைங்கிறது வந்து பல கட்சிகள் சமயங்களில் வாங்காமே அவங்க பண்ணியிருக்காங்க இவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா எவ்வளோ ச மின்சாரம் எடுத்தாங்க என்ன சார்ஜ் அப்படிங்கிறத அந்த பில்லை கோர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி சொன்ன உடனே திருட்டுத்தனமாக இவங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கனெக்ஷன்லாம் கட் பண்ணி ஆகணும் ஓ தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் அந்த திருமணத்தை தயாரத்தில் கரெக்டு கட்டாகக்கூடாது சரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கட்டாகக்கூடாது இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துருச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்த ஒரே ஒரு குறைபாடு என்னான்னா இந்த போட்டிருக்கிற இந்த செட்டுக்கிட்டு இந்த கரண்ட் கனெக்ஷன் இதையெல்லாம் வந்து திருமணம் முடிந்த பிறகு ரிமூவ் பண்ண அதுக்கு அவங்க திருமணம் முடிஞ்ச பிறகு அவனே ரிமூவ் பண்ண நீங்கள் என்ன சொல்கிறதுங்கிற ஒரு கமெண்ட் வந்துது அதில் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு காண கல்யாணத்துக்கு முந்தின முந்தினாள் சரி எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து இந்த கல்யாணத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து இந்த கல்யாணத்தில் போலீஸ் அதிகாரி தேவாரம் சும்மா சொல்லக்கூடாது அவர் தான் கல்யாண மாப்பிளம் மாதிரி வேட்டை எல்லாம் கட்டிட்டு ஆர்ப்பாட்டம் தான் அப்படி வந்ததா இல்ல 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 தேவாரம் தான் முன்னாடி ஊர்வலத்துல முன்ப

அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் இருந்து இப்படி இருக்கவே கூடாது அளவுக்கு ஒரு பேரை குட்டிச்சோராக்கி ஒரு ஒளியாக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு போலீஸ் அதிகாரி அந்த மாதிரி ஆனது ஒன்று வந்து கிரண்பேடி இன்னொன்று வந்து வாட்டர் தேவாரம் இந்த ரெண்டு பேரும் தூக்கி வச்ச மாதிரி யாரையும் தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க அவங்க அதள விழுந்த மாதிரி யாரும் விழுந்திருக்க மாட்டாங்க அவ்வளோ கேவலமாக இந்த திருமணத்துக்கு பிறகு அவருடைய பேர் சுத்தமாக குட்டிச்சோராச்சு வாட்டர் தேவாரம் தமிழ்நாட்டில இருந்து அதிமுகவினர் வரவழைக்கப்பட்டாங்களா இந்த அதுக்கு செலக்டடா அவங்க வந்து சொந்தக்காரர்கள்லாம் வர்றாங்க இல்லையா அந்த சொந்தக்காரர்கள் மன்னார்குடி தஞ்சாவூர்ல இருந்து எல்லாம் அப்படியே ஃபுல்லா இல்ல வண்டி வண்டியா லாரி 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 லாரியா கொண்டு பீச்சில் நிறுத்திட்டாங்க கம்ப்ளீட்டா தொண்டர்களா இல்ல சொந்தக்காரர்கள் பேர்ல யார் வந்தாலும் யாருக்கு தெரியும் சரி அதுல சொந்தக்காரர்கள் நிறைய பேரை வந்து சேப்பாக்கம் சிதம்பரம் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தங்க வச்சுட்டாங்க மெரினா பீச்சு வண்டிகளை நிறுத்தியாச்சு காலி பீச் பூரா அண்ணா சமாதியில ஆரம்பிச்சு இது ஒரே ஏறத்தாழ கேளம்பாக்க வரையிலும் பீச்சு பூரா அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க எங்க மாதிரி நாங்களாம் அந்த இடத்துல இருந்ததெல்லாம் நாங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இதில் வந்து வளைஞ்சு விழுவுறதெல்லாம் எங்களுக்கு கையில் வந்து கிடச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷம் தானே வளிஞ்சு விழுறதுனா ஆமாம் இலையில எடுத்துகிட்டு போக கீழே விழுதல் அதை நம்ம பொறிக்கிறோம் அது மாதிரி நிறையா அந்த மாதிரி உடுந்ததே பலகோடி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ ஆமாம் என்ன மாதிரி செட்டெல்லாம் போட்டாங்க சார் செட்டு நீங்கள் இப்போ அதாவது இந்த சிலப்பதிகாரத்தில் முத்துப்பந்தல் அப்படின்னு வர்ணிப்பாங்க அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க முத்துப்பந்தல் அது இதுன்னு போட்டு என்னென்னமோ இப்போ தங்கத்திலேயே செஞ்ச மாதிரி இருந்ததுங்க பார்க்குறதுக்கு எல்லாமே தங்கத்தில் செஞ்ச மாதிரி அப்படி ஒரு ஜோடனை அது அதெல்லாம் வர்ணிக்க முடியாது அதெல்லாம் நீங்கள் இன்னொரு தடவை அதெல்லாம் நடக்காது உண்மையிலே அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு தேசிய ஊடகங்கள் எப்படி இதை பார்த்தாங்க எல்லாம் எடுத்தாங்க ஒரு அளவுக்கு கொடு ஒரு நியூஸ் வந்தது பட் அந்த அம்மா வந்து அந்த அகில இந்திய அளவில் அப்போ இல்லாததுனால கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான திருமணங்கிற அளவில் தான் அதை பண்ணிட்டாங்களே ரெண்டாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பெருசா வராமல வந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் லல்லு பிரசாத் வந்திருந்தாரு சீதாராம் கேசரி வந்திருந்ததா சொல்றாங்க கட்சிக்காரர் அது பெரிய இது இல்லை பைரோன்சிங் சக்காவத் வந்தது ஒரு பெரிய விஷயம் அவரும் லல்லு பிரசாத் யாதவ் தான் அதுக்கு ஒரு அரசியல் உருவம் கொடுத்தது மற்றபடி பெரிய அளவில் இருந்த தலைவர்கள் யாருமே அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் காரர்கள் யாருமே ஜெயலலிதா அப்செட் ஆனதா கூட நரசிம்மராவெல்லாம் நரசிம்மராவுக்கு நரசிம் ராவுக்கு வந்து பிரதமந்திரி ஆகிறதுக்கு ஜெயலலிதாவுடைய சப்போர்ட் கொஞ்சம் இருந்தது அதை வச்சுக்கிட்டு தான் அவர் உள்ளே வந்தார் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஜெயலலிதாவுனுடைய ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனில் நரசிம் கனெக்ஷன் இருந்தது அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடாது அவருடைய ஒரு மகன் வந்து இங்கேயே தான் இருந்தா அப்படி பிரபாகர் ராவ்னு ஒருத்தர் ஜெயலலிதாவுடைய ஆதரவு தான் இங்கே பிரசிடென்ட் ஓட்டில் தான் தங்கிக்க அதெல்லாம் இருந்தது அதனால நரசிம் ராவ் கண்டிப்பா வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க வரல பிரபாகர் ராவும் வரல அதுதான் அதில் வேடிக்கை நரசிம் ஆறு பசங்கள் ஒருத்தர் பேர் வந்து பிரபாகர் ராவ் அதனால தான் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ நம்ம தமிழர் பிரபாகரன் தலைவர் பிரபாகரனை பற்றி இது பண்ணும்போது சுப்பிரமணிய சாமி வந்து பிரபாகரனால் தான் நாட்டுக்கு ஆபத்துக்கணும் அப்படி அப்போ சொன்னாங்க நீங்க சொன்னது கரெக்டர் ஆங்க பிரபாகர் ராவ்னால தான் நாட்டுக்கு ஆபத்துக்கினாங்க அப்புறம் சன் பேர் பிரபா அதுக்கு பிறந்த அந்த விளையாடுங்க அது ஒரு வேற விஷயம் எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அது இருக்கும் அது ஒரு அது அதாவது அந்த காலத்துல அது வந்து ஒரு இருநூறு முந்நூறு கோடிக்கு வந்திருக்கும் என்ன கணக்கு நீங்க எடுத்தீங்கன்னா வேல்யூ போட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி எல்சிடி வடிவில திருமண அழைப்புதல் அடிச்சிருந்ததா சொல்றாங்க என்னனமோ பண்ணிருந்தாங்க அதுக்கு ஆறு கோடி ரூபாயோ செலவாச்சு அப்படின்றாங்க அது இருக்கும் அழைப்பிதலுக்கு ஆறு கோடி ஆச்சு அந்த ஓரங்கள்லாம் வந்து ஓரத்தை வந்து தங்கத்தால் அலங்கரிச்சிருந்ததா சொல்றாங்க அந்த மண்டபம் இது அந்த ஓரங்கள் ஓ அது வந்து தங்கம் வச்சு கொடுத்துருந்தாங்க பத்திரிக்கையுடைய ஓரத்தில் ஆமாம் ஒரு பத்திரிக்கை ஏறத்தால் நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபா லெவலுக்கு இருக்கும் அப்படின்னா பத்திரிக்கைக்கே அவ்வளோ செலவு பண்ணாங்க பத்திரிக்கை அது மாதிரி சொன்னாங்க அது அந்த மாதிரி பண்ணது வந்து இவர் அம்பானிய குடும்பத்தில் தான் போது அந்த மாதிரி பண்ண தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இதில் தான் அதை விட பெரிய பணக்காரர் கொடுத்தாருந்தார் அப்போ அதில் அந்த டைமில் அவர் அந்த மாதிரி பண்ணார் அதுக்கு ஜன்தனன் என்பவருன்ற மாதிரி கூட ஒரு தகவல் இருந்தது ஜனார்தன் ரெட்டி ஜனார்தன் ஜனார்தன் ரெட்டி வந்து ஆந்திராவில் இருந்து இவருடைய சப்போர்ட் சரி சரி அதுக்கு மேலே பெருசா இல்லை ஆனால் அவர் ஒரு காங்கிரஸ்ல பெரிய தலைவர் முப்பதனாயிரம் விருந்தினர்களுக்கு அழைப்பு கொடுத்ததா இருக்கலாம் மேலே இருக்கலாம் ஏன்னா நல்லா தான் இப்போ பட்னா பாக்கத்தில் ஆரம்பித்து பெசன் நகர் பீச் ஊரில் அந்த பந்தல் இருந்ததுன்னா எவ்வளோ பெருசாருன்னு இருக்குன்னு பாருங்க ஆறு கிலோமீட்டருங்க பந்தல் நீளம் ஆறு கிலோமீட்டர் நீளத்துக்கு நீங்கள் பந்தல் போட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் முழுக்க முழுக்க போகணுன்னு நீங்கள் வண்டியில் தான் போக முடியும் நடக்கவும்லாம் முடியாது அந்த அளவுக்கு பெருசு உலக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமையல்காரனும் வந்து சமையல் பண்ணான்றாங்களே எங்கே பண்ணாங்க ஏது பண்ணாங்க ஒன்றும் தெரியலையே அந்த செட்டிநாடு பேலஸில் எல்லாம் அவங்க இடத்த காரி பண்ணி ஓடி போயிட்டாங்க யாருமே இருக்க முடியல அந்த அளவுக்கு ரகலை பண்ணி திட்டாங்க ஆனால் எம் எம் அதுக்கு அந்த திருமணத்தில் மிக முக்கிய பங்கு வகிச்சாரு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டதில் அவரும் ஒருத்தர் அவர்னால பெருசாக எல்லாம் பண்ணார் இந்த திருமணம் நடந்த சமயத்தில் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா யாரும் இல்லை யாருமே போல அரசியல் நாகரிகம் அப்படி அரசியல் நாகரிகம் இல்லை அவங்களையெல்லாம் லட்சியப்படுத்தலை இது எங்கள் வீட்டுக்குள்ளா நடக்கிற திருமணம் உங்களுக்கு எது கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து அகில இந்திய லெவலில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தபடியே லோக்கல் தலைவர்கள் அந்த மாதிரி மதிச்சதே கிடையாது இவங்கெல்லாம் தான் அப்படிங்கிறப்பதான் அது எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா நெடுமாறன் ஒருவேளை போனாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உண்டு ஜாபகம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யாருமே போகல நடிகர்கள் கூட யாருமே வரலையே நடிகர்கள் வந்து கமலஹாசன் அவருடைய மனைவியோட வந்துட்டு சிவாஜி சிவாஜிக்காக வந்தார் அதான் சிவாஜி பார்த்துட்டு ஜெயலலிதாவை பாக்கலன்ற ஒரு அது உண்மை அது உண்மை அதே மாதிரி ரஜினியா பார்க்கல கமலுக்கும் அந்த மாலுக்கு சரியா ஒத்து ஓ ஆனால் ரெண்டு பேரும் உறவு உறவுக்காரர்கள் சரி ரெண்டு பேரும் உறவுக்காரர்கள் ஒத்து ரஜினிகாந்த் போல ரஜினிகாந்த் இளையராஜாவும் வரல இளையராஜாவெல்லாம் நம்ம பெருசாக இளையராஜாவுக்குலாம் அவ்வளவா தெரியாது ஏன்னா இந்த அம்மா வெளியே போனதுக்கு பிறந்த இளையராஜாவெல்லாம் உள்ள வந்தாங்க இளையராஜான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தது அந்த அம்மாவுக்கு தெரியுமா எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா இளையராஜா வந்தபோது இவங்கெல்லாம் இல்லை இவங்கெல்லாம் இல்லை எம்ஜிஆருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது ஏன்னா ஒரு தான் கடைசியாக எடுக்கிறதா நினச்ச படத்துக்கு இளையராஜா வந்து மியூசிக் டைரக்டராக போட்டார் அந்த படம் எடுக்கப்படல எடுக்கல அது அதனால் இளையராஜாவுக்கு வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு வந்து இளையராஜாவும் தெரியும் இளையராஜாவை எந்த வகையில் தெரிஞ்சிட்ருக்கலான்னாக்கா நீங்கள் அரசியலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர் வந்து பாவலர் பிரதர்ஸ்னு மியூசிக் மியூசிக்கு ட்ரூப் வச்சுருந்தார் கம்யூனிஸ்ட் பெரிய கம்யூனிஸ்ட் அவர் கம்யூனிஸ்ட் மாநாடுகள் பாவலர் வரதராஜனுடைய மியூசிக்கில் தான் கம்யூனிஸ்ட் மாநாடுகள் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான கம்யூனிஸ்ட் அவங்க அதில் இளையராஜா வந்து அவர் வந்து கிறிஸ்டின் ராஜயான் பேர் அமர்சிங்கின் பேர் கங்கை மரனுக்கு பாஸ்கர் இவங்கெல்லாம் கிறிஸ்டின்ஸு இந்த வெப்பேரி சர்ச்சில் தான் போய் பா ஞாயித்துக்கிழமையில போடுவாங்க எல்லாம் அந்த கிறிஸ்தவ பாடலாம் பாடி அதில் தான் இளையராஜா இது அதில் தான் என்னுடைய நண்பர் கிரப்புங்கிற என்னுடைய கிளாஸ்மேட்டு அந்த கோயரில் பாடி பாடி தான் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே பாட்டு வருது அமர் அந்த பாட்டு பாடினது அவன் தான் என் கிளாஸ்மேட்டு சரி அந்த கோயரில் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் அதனால் இளையராஜாவை கூட தெரிஞ்சிருமாங்கிறது ஒரு கேள்வி சரி விஸ்வநாதன்லாம் கூட போன மாதிரி எனக்கு தெரியல இது சிவாஜி கணேசனுக்கு ஏன் விருப்பமே இல்லாமல் போச்சுன்னு பார்க்குறீங்க அவர் அவருக்கு ஆதி காலத்துலேருந்து ஜெயலலிதாவை பிடிக்காது கொஞ்சம் கூட பிடிக்காது நல்லாவே தெரியும் எங்கிட்ட பேசும்போதே எங்கள் அண்ணன் வந்து ஜெயலலிதா கிட்டே போய் சேர்ந்தபோது கூப்பிட்டு அமிச்சார் நானும் எங்கள் மூத்த தான் அவருக்கு ரொம்ப நெருக்கம் என்னை வந்து ஒரு விளையாட்டு பையனாக தான் வச்சுக்கிட்டு இருந்தார் ரெண்டு பேர்த்தையும் வர சொன்னார் நாங்கள் போனோம் ராத்திரி ஒரு அரை மணி நேரம் எங்கக்கிட்ட பேசினார் எப்படி அதை சினிமாவில் செட்டிக்கு வந்தால் இந்த அம்மா என்னன்னாலாம் கூத்தடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எங்கள் பெரிய அண்ணன் வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப க்ளோஸ் கார்டியனாகவே இருந்தவர் ஜெய்சீல் பேர் அந்த அம்மாவுடைய திராட்சை தோட்டத்தில் திராட்சை தோட்டத்தில் விளைஞ்சதுன்னா முதல் அறுவடை ஆன உடனே திராட்சை வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு கூடைகள் எங்கள் சேலத்துக்கு வீட்டுக்கு வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு அறுவடை எங்கள் வீட்டுக்கு தான் வரும் அதே மாதிரி அதனால் ரொம்ப நெருக்கம் அவர்கிட்ட அவங்க அந்த அம்மா அவங்க அம்மாவுக்கு அம்மா அதாவது ஜெயலலிதாவுடைய அம்மாவுக்கே இவர் பாதுகாப்பில் இருந்தவர் அதனால் அந்த தொடர்பில் அது அதனால் அவர் கூப்பிட்டு ஏன்டா ஜெயசீலா உங்களுக்கு தெரியாத அவள் எப்படி இருந்தவான்னு நீ என்னடா இப்படி பண்ணியிருக்க பெரிய இடத்து பையன் ஐயா இருக்கும்போது எப்படி எங்கள் அப்பா அப்போ இல்லை எங்கள் ஐயா இருந்துருந்தாருன்னா இந்த அசிங்கத்தையெல்லாம் உற்றுப்பாராடா எப்போ ஏற்பட்ட பையன் அவளோட போய் உட்காந்துக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னா கண்ணா அப்படின்னா இது பண்ணி என்னை பார்த்து இது பண்ணார் ஏன்னா நீ பழைய ஞாபகத்தில் இருக்கிறியாண்டார் எதை சொல்கிறீங்கன்னு இந்த வெந்நீர் ஆடையில் இருந்தாலும் அப்படியே இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்னாரு அப்படி சொல்கிறீங்க இல்லை அந்த பழைய ஞாபகத்தில் போய் உங்க அவனை கொண்டு போய் உக்கார வச்சுட்டியாக்கோ என்ன ஒன்று பார்த்தேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உன்னை தாண்டா உதைக்கணும் நீ தாண்டா எல்லா தப்பையும் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவனை வெளியே கொண்டு வரும் வழியைப்பார் அவன் ஜெய்சலுக்கு அரசியல் தெரியாது நீ தான் அங்கே அதிகம் அதிகமற்ற ஆட்டு ஆளுன்னு உன்னை பற்றி நிறையா சொல்கிறாங்க என்ன ஒரு வில்லனாகவே பேசினார் அந்த அளவுக்கு என்னை கண்ணா அப்படின்னான்னு பேசி அதுக்கடுத்த அப்படி அமைச்சராக இருந்த மாதவன் அவர் ஒரு நாள் வந்தார் என்னங்க இவரை போய் ஜெயலலிதா கிட்ட அனுப்புறீங்க அவன் எப்படியெல்லாம் பாடுவான் ஆனால் எங்கள் அண்ணன் பேச்சை கட்டிட்டு அவரும் கடைசியில் ஜெயலலிதா கிட்ட தான் வந்து சேர்ந்தார் ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு வெளியே போனாங்க அது வேற விஷயம் இதெல்லாம் என்னத்த சொல்றேன்னா சிவாஜிக்கு கொஞ்சம் கூட ஜெயலலிதா பிடிக்காது தூளி கூட பிடிக்காது ரெண்டு பேர்த்த அவர் வந்து ஒரு மாதிரி அந்த அளவுக்கு வெறுத்தது இன்னொரு ஆள் யாருன்னா பா சிதம்பரம் அவங்க என்னடா ஒரு ஜமீன்தார் விட்டு போய் அடித்தது சொத்து இது வண்டி கூட்டு சம்பாரித்தது போதாதுன்னு சொல்லிட்டு ஆட்சியில் உட்காந்து கோல அடிக்கின்னு நினைக்கிறானா அப்படி தான் என்னை கேட்டார் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரத்தை கண்டால் அவருக்கு பிடிக்கும் ஜெயலலிதாவும் துளி கூட பிடிக்காது ஜெய எம்ஜிஆர் சொன்னதுனால தான் ஜெயலலிதா தன்னுடைய கதாநாயகியாக பல படங்களில் போட்டுக்கிட்டார் சிவாஜி ஆமாம் அப்படி தான் உள்ளே வந்தது ஆனால் அந்த கடன்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன்ற ஒன்று அந்த ஒரு பாயிண்டில் தான் அவர் நின்னார் பசங்க வந்து நின்ட்டாங்க கடனை இது பண்ணாங்களா நிலைமையில் இருக்கிறான் பண்ணலையே கடன் அடைக்கலையா அடைக்கலையா கமிட் பண்ணாங்கல்ல கமிட் பண்ணாங்க பண்ணலை பண்ணலை அதுல அந்த பையன் வந்து அவன் அதே ஒரு பிரம்மாண்ட திருமணம் நடிச்சிருக்காங்க ஆனால் கமிட் பண்ண கடன் அடைக்கிற கடனை அடைக்கல அதுதான் உண்மை நடந்தது அதுக்கப்புறம் பல சொத்துக்களை வித்து தாங்க அவங்க இன்னைக்கு இந்த டிஎல்எஃப்னு இருக்குது பாருங்கள் போர் ஊர் போகிற வழி அந்த டிஎல்எஃப்லாம் சிவாஜி தோட்டம் தானே சரி அதான வித்துவிட்டாங்க பூரா போயிடுச்சு எம்ஜிஆர் இல்லாம இருக்கிற எதிர்ல அதெல்லாம் அவருடைய தோட்டம் தானே சிவாஜி தோட்டம்னு பேரு அதெல்லாம் போயிடுச்சு கமலா சாந்தி கமலா தியேட்டர் போச்சு பழங்குடிக்க சொத்துக்கள் போச்சு அதுலதான் அந்த பசங்க வந்து எப்படியாவது தப்பிச்சா போதுங்கிறதுக்காக ஒத்துக்கிட்ட திருமணம் தான் தான் அந்த அந்த காரணத்தால தான் நடந்தது அதுக்கப்புறம் பாருங்க அந்த வாழ்க்கை வந்து அந்த பையன் கடைசியில ஜெயிலுக்கு போய் இன்னும் கூட வாழ்க்கை சரியா இல்லாம தானே இருக்கிறாங்க ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கி அமையார் ஜெயலலிதா அப்ப வந்து ஒரு ரூபாய் சம்பளம் தான் நான் எடுத்துக்க போறேன் சீமாக இருக்கும்போது அப்படின்னு சொன்னவங்க இப்படி ஒரு திருமணம் நடத்தும் போது அன்றைக்கு மக்களின் மனநிலை எப்படி பேசு பொருளானது ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பெண் இனத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஜோன ஃபார்க் வீர மங்கை புரட்சி நாயகி வேலு நாச்சியார் அப்படி மாதிரியான ஒரு உருவத்தை வந்து மீடியாக்கள் கொடுத்துச்சு பல ஆண்கள் காலில் உழுவுறான் நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு அது போதாதா ஐயோ ஆம்பளை தான் பார்த்தி ஆடி எப்படி உள்ளூராக பார்த்திடி தலைவின்னா தலைவி அதுதானே அவங்களுக்கு இருந்தது அதில் தான் அந்த ஸ்கோர் பண்ணிச்சு அது ரெண்டாவது ஜாதி ஊடகங்கள் பூரா அவங்க ஜாதி கையில் இருந்தது எவ்வளோ தூக்கி விடுமோ தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டதா அதில் தானே மேலே போய்கிட்டே இருந்தது அதில் கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆனால் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதின்னு சொல்லி அவங்க அத்தனை பேர் தூக்கி விட்டாலும் அவங்க வயிற்றுல அடிக்கிறமே பல விஷயங்கள் பண்ணிச்சு காஞ்சி ஜெயேந்தர்னு உள்ள உள்ளத்தழுச்சு அந்த காஞ்சி மடத்துக்குள்ளார் கை வைக்கவே முடியாது யாரும் அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு பிரதேசம் காஞ்சி மடம் அந்த காஞ்சி மடத்தினுடைய பயங்கரமான ஆசாமி வந்து ஜெயேந்திரன் அந்த ஜெயேந்திரனையும் உள்ள தள்ளி பிடிச்சிடல ஜெயிலில் தள்ளி பிடிச்சிடல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஹிந்து பத்திரிக்கையுடைய எடிட்டரும் உள்ள தள்ளி பிடிச்சிடல அதுதான் அப்போ சொன்னாங்க என்னையா பெரிய திராவிட இயக்கம் பேசுறீங்க அவள் பாப்பாத்தி தான் அவன் கடைசியில் பாருங்க ஒரு ஜெயேந்திரங்கிற ஒரு ஐயரையும் உள்ள ஹிந்து எடிட்ரு ஐயங்காரி உள்ள தெளிவிட்டு அவதாங்க உண்மையான திராவிட தலைமை அப்படின்னாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு அதில் வந்து பிராமின் கம்யூனிட்டி ரொம்ப அப்செட் ஆனாங்க ரொம்ப பெருசாக அப்செட் ஆனாங்க சரி ஐயா இன்றைக்கு வி என் சுதாகரனுடைய அந்த மாப்பிள்ளை அழைப்புன்றது வந்து அடையாறு சுந்தர விநாயகர் கோயிலில் இருந்தால் தொடங்கிச்சு அம்மையார் ஜெயலலிதாவே சில கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க நடந்து வந்தாங்க முன்னாடி தேவாரம் கையில் வாழ்டர் தேவாரம் வாழ்டர் தேவாரம் அந்த கையை இந்த போலீஸ்காரர் கேட்டு வச்சுருப்பாங்க ஒரு குச்சு இந்த மேலே பித்தளை பூன் போட்ட அந்த குச்சை வச்சுக்கிட்டு முன்னாடி அவர் நடக்கிறாரு பின்னாடி இவங்கெல்லாம் வர்றாங்க அன்னைக்கு மாத்திரம் ஒரு கொள்ளைக்காரருக்கு அடிச்சிருந்தானுங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு நகை அலங்காரத்தோடு சசிகலாவும் அம்மையார் ஜெயலலிதா ஒவ்வொரு பொண்ணும் நகைக்கடை ஒவ்வொரு பொண்ணும் ஒரு நகை கடை கூட வந்தவங்க வந்தவங்க உடன் வந்த ஒவ்வொரு பொண்ணும் உடம்புலையும் ஒரு நூற்றுக்கணக்கான பவுன் நகைகள் அன்னைக்கு மாத்திரம் கொள்ளை அடிச்சிருந்தானுங்கன்னா பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சம்பாரிச்சிருக்கு அப்படி ஒரு ஊர்வலம் அப்படிப்பட்ட ஒரு நகை ஸ்டாண்டுகளாக நடந்து வந்தது நகை ஸ்டாண்டுகள் நடந்து வந்தது அதனாலதான் தேவாரத்து மேலே குற்றச்சாட்டு வந்தபோது முதலமைச்சர் வர்றாருங்கிறது மாத்திரம் இல்லாமல் பயங்கரமான நகைகளை போட்டுக்கிட்டு இந்த பெண்கள் ஒரு பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால தான் நானே முன்னாடி வந்தேன் அப்படின்னு தான் அவர் சமாளி ஜெயலலிதாவும் சசிகலாவும் எந்த அளவுக்கு நகைகள் அணிஞ்சு வந்தது அந்த ஃபோட்டோ அதெல்லாம் வர்ணிக்க முடியாதுங்க அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி பத்தாது அது பெரிய கவிஞர்கள் இருந்தாக்கா அதை ஒரு 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 நகையை வச்சே எழுதியிருப்பான் காவியம் எழுதியிருப்பான் அதெல்லாம் என்ன போட்டிருந்தாங்க அப்படியே லைட்டு பட்டுச்சுன்னா அப்படியே பிளேனெல்லாம் கூட பறக்க முடியாதுங்கிற அளவுக்கு அப்படி பிரகாசம் அடிக்குதுங்க அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் ரோட்டில் ஜனங்களை நிற்கவுடல எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க ஆனால் ட்ராஃபிக் ஜாம் வரக்கூடாதுங்க டிராஃபிக் போயிட்டு இருந்தது அதில் தான் போலீஸ் பயந்துக்குச்சு அந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து திடீர்னு ஏதோ ஒரு கார் உள்ளே போந்துச்சுன்னா ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயமெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆயிரம் சொன்னாலும் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் அது கூடவே அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க விஐபிஸு எல்லாம் வர்றாங்க அதில் ஏதாவது ஆச்சுன்னாக்கா அதற்காக தான் தேவார்த்துடைய விளக்கம் வந்து அதுதான் அது நியாயமாக கூட இருந்தது சரி ஆனால் அவர் அதை வச்சு ரொம்ப கேவலப்படுத்தினார் அவ்வளோ நகைகள் கல்யாணத்துக்காக வாங்கப்பட்டதா அதாவது கல்யாணத்துக்காக வாங்கப்பட்டதா எடுக்கப்பட்டதான்னு தெரியாது

நீங்கள் தான் விசாரித்து கண்டுபிடிக்கும் அந்த ஊர்வலத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வண்ண அலங்காரங்களால் மின்னப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த காட்சிகள்லாம் எப்படி இருந்தது நான் தான் சொல்கிறேன்னுங்களே அந்த அந்த நேரத்தில் மேலே விமானம் பறந்துருந்ததுன்னா இதில் இது வந்து அந்த அந்த ஜொலிப்பில் விமானிகளுக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கும் அந்த அளவுக்கு ஆகாயத்தையே அதாவது மேலே இருக்கிற இருண்ட ஆகாயத்தையே வெளிச்சம் காட்டுற அளவுக்கு ஜொலிப்பு அப்பேற்பட்ட ஜொலிப்பு பனீர் ஜொலிப்பு ஆயிரம் சூரியன்கள் வந்து அப்படியே மின்னுச்சுனா என்ன ஆகும் அந்த அளவுக்கு ஜோலி அந்த தங்க நகைகளும் வைர நகைகளும் அப்படி ஒரு பிரம்மாண்டம் அப்படி ஒரு இது சுதாகரன் வந்த சாரட் வண்டி வந்து சந்தன மரத்தால் சந்தன மரத்தால் செய்யப்பட்டதுன்னாங்க குதிரைக்கெல்லாம் போட்டிருந்ததுலாம் கூட தங்கம்னாங்க அன்னைக்கு எந்த கதை சொல்லியிருந்தாலும் எடுப்பிட்டுச்சுங்க அது மாதிரி தான் ஆச்சு குதிரையே தங்கத்தில் செஞ்சதுன்னு சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்போம் நீங்களாம் போய் பார்த்தீங்களா எங்க விட்டாங்க விட்டாங்க போய் பார்க்கறது அதை பார்த்த இன்னும் எங்க மாதிரி எங்கள் வீடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பை போட்டாங்க நாங்கள் ஏதாவது வெளியில் வந்து கூத்து அடிச்சிட போறோம்னு ஏன்பா ஏன்னா அப்போ எங்கள் அண்ணன் கட்சி விட்டு வெளி வந்துட்டார் அதனால அதிமுக அதிமுக வெளிவந்துட்டார் அதை வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நாங்கள் யாரும் வெளியில் வர முடியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க பட்டு நான்லாம் வந்து சைடில் அந்த கடற்கரை வழியாக பூந்து அந்த பக்கமாக போய் கொஞ்சம் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன் ஆக்காமல் இருக்கக்கூடாது இது வாழ்நாளில் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் எந்த ஜென்மத்தில் நம்ம பார்க்க போகணும் போய் பார்த்துட்டு வந்தோம் அது மாதிரி போனோம் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் போய் உள்ள சந்தையில் பூந்து ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு வந்தானுங்க அது பண்ணானுங்க அவனுக்கு சொன்னானு அவனுக்கு இன்னும் நிறையாவே பார்த்துட்டு வந்தானுங்க எங்கள் அண்ணன் பையன் அக்கா பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க எப்படி உள்ளே பூந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க அடையாளம் இருக்கிற ஜனங்களெல்லாம் எல்லாம் வந்து காந்தி நகரில் இருக்கவங்க எல்லாம் கூட வெளியே யாரையும் நடமாட விடாமல் தடுத்து அதை ஆனால் அதே சமயத்தில் இந்த சைடில் டிராஃபிக் போயிட்டே இருந்தது சரி அப்போ நாங்கள் நினச்சது வந்து தாம்பரத்துலேருந்தே வண்டி எதுவும் வர முடியாதுன்னு நினச்சோம் அப்படின்னா தடுக்காமல் எஸ் இதில் வந்து அப்போ தலைமைச் செயலாளராக இருந்தவர் ஹரிபாஸ்கர் அதே போல் வால்டர் தேவாரம் அதே போல் அதிமுகவின் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஒரு பணின்னு கொடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க மந்திரி சபையே அதில் இருந்தது ஹரிபாஸ்கர் வந்து ஜெயலலிதாவுக்கு அவர் வந்து நெருக்கமானவர் சரி அந்த மாதிரி நடிகையாக இருக்கிற காலத்துலேருந்தே நெருக்கமானவர் அவர் நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பழக்கங்கள்லாம் உண்டு சேலத்தில் எக்ஸிபிஷன் நடக்கிற எல்லாம் அந்தமாக சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஹரிபாஸ்கருடைய கஸ்டடியில் தான் அந்தமாக இருந்தது சேலத்தில் அதனால் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஹரிபாஸ்கருக்கு அந்த ஒரு நெருங்க தொடர்பு உண்டு அதனால் அவர் வந்து சொந்தக்கார் ரூட்டில் நடக்கிற கல்யாணம் மாதிரி அவர் வந்ததில் அதில் ஆச்சரியப்படுத்தக்கூடாது இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் பன்னெண்டாயிரம் பேர் ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் மொத்தம் முப்பதனாயிரம் பேர் ஒரு பந்தில் உக்கா முப்பதனாயிரம் பேர் உட்காந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்ற அளவுக்கு சொல்ல கிட்டே யார் பார்த்தா சொல்ல கேள்விதான் ஓ இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் உட்காந்தாங்களா இருபத்தஞ்சு லட்சம் பேர் உட்காந்தாங்களா யாருக்கு தெரியும் அன்னைக்கு வந்து நடந்தது ஒரு ஃபேன்சி இதை வந்து ஃபேரிடேல் சொல்லுவாங்க இல்லையா இந்த மனமோகன கதைகள் அந்த மாதிரிதாங்க இருந்தது என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியதாக இருந்தது உங்களுக்கு தெரியுமா அந்த கூரையில எல்லாம் பல்புல எல்லாம் வயரம் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க கேட்டுக்க வேண்டியதான் எதுக்கு சொன்னாலும் உண்மைங்கிற மாதிரி இருந்தது நடந்துருக்குங்கிற மாதிரி இருந்தது அந்த ஐயருங்களுக்கெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு பங்களா கொடுத்தாங்க அவங்க அந்த சமையல் பண்ண பாத்திரம் எல்லாமே தங்கத்துல பண்ணப்பட்டிருந்தது என்னென்னவோ கதைகள் உலா வச்சுங்க எல்லாமே தான் எல்லாமே போயிட்டான் ஏன்னா அந்த அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தவங்க எல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச கதை விட்டான் அவனுக்கு தெரிஞ்ச கதை விட்டான் உள்ளே எட்டி பார்த்துருக்க மாட்டான் ஆனா பார்த்த மாதிரி சொன்னது நிறைய கதை அதனால உண்மை எவ்வளவுங்கிறது வந்து சரியா தெரியும் அப்போ இருந்த அமைச்சர் சத்தியமூர்த்தி அதே போல் பரமசிவம் என்பவர்கள் வந்து ஒரே நேரத்தில் பன்னெண்டாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் அதே போல் முப்பதனாயிரம் பேர் ஒரு நேரம் ஒரே நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி நமக்கான அந்த பந்தல் அமைஞ்சிருக்கிறது உணவு அருந்தக்கூடிய கூடிய இடம் அப்படின்றதுனால இதை கிண்ண சாதனைக்கு அனுப்பலாம் கூட பேசினதெல்லாம் சரி எனக்கு சத்தியமூர்த்தி தெரியும் பரமசிவம் யார் தெரியாது சரி சத்தியமூர்த்தி ரொம்ப ஜெயலலிதா ரொம்ப க்ளோஸ் இருந்தவர் மினிஸ்டர் ஆமாம் சத்தியமூர்த்தி தென்னவன் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க அவங்க பேசிருந்தாங்களாம் ஆச்சரியப்படுத்துங்களா ஏன்னா ரொம்ப நம்பிக்கைக்குரிய அமைச்சர்கள் இப்ப இருக்காரு முத்துசாமி மந்திரி அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் ரொம்ப நெருக்கமானவர் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட திருமணம் இந்தியாவே திரும்பி பார்த்தது அப்படின்னு சொல்றீங்க அதே தங்கத்தால மின்னு தங்கத்தால மின்னியது அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க ஆனா கல்யாணம் முடிந்த சில மாதங்கள்லேயே வி என் சுதாகரன் வளர்ப்பு மகன் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் கஞ்சா கேஸில் அமையர் ஜெயலலிதாவே உள்ள தூக்கி பத்து மாதமும் என்னமோ உள்ள வச்சதாக சொல்கிறாங்களே என்ன சம்பவம் அது என்னாச்சுன்னா தம்பிக்கு ஒரு இளவரசம் ஆகிட்டோம் இனிமேல் நாடே நம்மளுக்கு தாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மனசுக்குள்ளார வந்துருச்சு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் இருக்காமல் கொடுத்த காசெல்லாம் தண்ணுது அப்படிங்கிற மாதிரி முடிவு இவ்வளவு வந்து ஒரு ஜோசியத்துக்காக பரிகாரத்துக்காக தான் பண்ணோம் உண்மையாகவே உன்னை வந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கலைங்கிறதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியாது ஓ அவர் என்ன நினச்சிட்டார் ஜெயலலிதாவுடைய ஸ்வீகாரப்பு தலனாக நம்ம ஆகிட்டேன் ஜெயலலிதாவுடைய அத்தனை சொத்துக்களுக்கு நாம் தான் வாரிச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு கற்பனை ஓட ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய அவுட்கம் வந்து ஒரு பெரும் இதை வந்து ஏதோ ச தவறான முறையில் அவர் பயன்படுத்திட்டு தான் கஞ்சா வழக்கில் அவர் அவர் பயன்படுத்திட்டு தான் ஒரு தகவல் வந்தபோது எதோ கேட்டபோது ஒரு ஜெயலலிதா கிட்ட மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டதாகும் உடனடியாக அவங்க வந்து கஞ்சா வழக்கில் உணர்த்துக்கிட்டாங்க உள்ள தள்ளி அதுக்கப்புறம் ஏறத்தாழ கழிச்சு கட்டிட்டாங்க அந்த பரிகாரம் முடிஞ்ச உடனேவே சுதாகரனுடைய செல்வாக்கு ஏறத்தாழ போக ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு தானே ஒரு அந்த சிவாஜியனுடைய பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டு தான் தன்னை சின்ன எம்ஜிஆர் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணிட்டு இந்த பக்கம் இல்லைனாலும் அந்த பக்கம் நமக்கு இருக்குதுங்கிற ஒரு தைரியத்தில் கொஞ்ச நாள் ஓடணும் அப்படியே அந்த ஜாதகம் கொஞ்ச நாள் தான் நின்றுச்சு ரொம்ப அல்ப ஜாதகம் ஒரு மூணு மாதம் தான் ஓடிச்சு அதுக்கப்புறம் காலியாகி போயிடுச்சு கல்யாணி நெகட்டிவ் ஆயிட்டாரு ஓ அந்த கல்யாணத்துக்கு பிறகு சில மாதங்களிலேயே வளர்ப்பு அதெல்லாம் வளர்ப்பு இதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு அவ்வளோதான் ஒண்ணுமே இல்லை காலியாகி போய் சினிமா தயாரிப்பு அது இதுன்னா போயிட்டு தன்னை சின்ன எம்ஜிஆர்லாம் போட்டுட்டு விளம்பரப்படுத்திட்டு பெருசா வர அந்த மாலுக்கு அதெல்லாம் பிடிக்கல அதெல்லாம் பிடிக்கலன்னு பார்த்தா அந்த கஞ்சா வழக்குலாம் சினிமா தயாரிப்புனா அவரே படங்கள் ஆரம்பிச்சாரு அந்த ஜே கே ரித்தீஷன் அவர் வந்து சுதாகரனுக்கு க்ளோஸ் அசோசியேட் ஜே கே ரிதீஷ் ஆமாம் அதனுடைய அந்த செல்வாக்கு வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து எம்பியாவெல்லாம் நின்றுது ஆமாம் ஜே கே ரிதீஷ் எம்பி ஆனால் எம்பியெல்லாம் ஆனது அந்த இதை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்தபோது ஜேகே ரிதீஷ் அவர் கழட்டி விட்டார் சுதாகரனை கழட்டி விட்டாச்சு ஆனால் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரவுண்ட் அடித்து அந்த சுதாகரனுடைய அம்மா இளவரசி சுதாகரன் சசிகலா எல்லாம் இவங்க தான் கடைசியில் அந்த மாணவோட ஜெயிலுக்கு போகிட்டுதான் அதில் ரிதீஷை உயிரோடு இருந்தது ஒருத்தருக்கு சான்ஸ் ஆனால் அமையார் ஜெயலலிதா வந்து தன்னுடைய வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு சுதாகரனுக்கு திருமணம் செய்தது தான் அப்படின்னு இந்தியா டுடே பத்திரிகையில் ஒரு பேட்டியாக அந்த சமயத்தில் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தல் தோல்விக்கு பிறகு கொடுத்ததா இருக்கு அப்படி ஒரு அவங்க வந்து தன்னுடைய தவற உணர்ந்ததா பார்க்க முடியும் ஏன்னா அந்த ஜோசியர் சொன்னதுனால இவங்க இத்தனையும் பண்ணாரு அதனுடைய விளைவே வந்து அந்த ஆட்சியில் தொடர்ந்து இருக்கணுங்கிறதா அவருடைய அதுக்காக தான் இதெல்லாமே பண்ணது அது புறாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது பூர்வமே பொய்யாயிடுச்சு அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு தானே பெருநாகம் பீச்சில் இருந்த புகாரி ஓட்டில் இடித்து தள்ளுது அங்கேருந்த மீ ஃபிஷ்ஷை ஒரு மீன் பண்ணா இருந்தது அதை இடித்து தள்ளுது சீரநேரங்கத்தை இடித்து தள்ளுது குயின் மேரிஸ் கல்லூரியும் இழுத்து மூடி அதெல்லாம் த இடிக்கணும்னா கடற்கரை உரமாக எந்த கட்டடமும் இருக்கக்கூடாது கண்ணகி சிலையை எடுத்தது இதெல்லாம் வந்து நம்புதிரி சொன்ன பேச்சை கேட்டுகிட்டு தான் நான் நம்ம அந்த சமயத்தில் நடந்தது அந்த சமயத்தில் தான் இவ்வளவு நடந்தது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு கொண்டு போய் கண்ணகி சிலையை தூக்கி அறிஞ்சுபிட்டு எல்லாம் அந்த இதெல்லாம் இடிச்சு தள்ளி விட்டு போச்சு இல்லை

ஒன்றும் பண்ண முடியல ஸ்டாண்ட் உள்ள தட்டாங்க அது மாதிரிலாம் நடந்தது அதெல்லாம் இதெல்லாம் அந்த கேரளம்பு இவ்வளவு பண்ண பிறகு தோற்றுவிட்டாங்க அப்போ தான் தெரிஞ்சது இந்த ஜோஷியை நம்மளை காலவாரிட்டாங்க ரொம்ப லேட் அந்த மாளுடைய இமேஜ் கிமேஜ் எல்லாமே சுத்தமாக அதளை பாலத்தை பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளினது அந்த ஒரு திருமணம் திருமணம் அந்த மாளுக்கு இருந்த செல்வாக்கு வான உயர்ந்த செல்வாக்கு அப்படியே அடிமட்டத்துக்கு போய் அதளை பாதாளத்துக்கு போனதுக்கு காரணம் அந்த திருமணம் அந்த அந்த கேரள எம்புதிரி கொடுத்த அந்த பரிகார பூஜைகள் இதுதான் காரணம் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் இதுல எப்படி செயல்படுது சுதற்கு முழுக்க திருமணம் உடையிறவர்கள்லாம் கவர்மெண்ட் எங்கே நடத்துது இதுங்கிற இதுல தான் இதுதான் கவர்மெண்ட்டே இதுதான் திருமணம் தான் ஒரே ஃபங்க்ஷன் அவங்களுக்கு அரசாங்கம் ஒட்டுமொத்த அரசாங்கம் மொட்டை ஒட்டு மொத்தம் எவனால் வேலை செய்யலைன்னா வேலை போய்ட்டுன்னு தெரியும் அதை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் அதிகாரிகள் விடுவாங்களா நான்தான் பிரமாதமாக பண்ணேன் தான் பிரமாதமாக பண்ணேன்னு மேலே ஆள் ஏறி உட்காந்து பண்ணிட்டு போனாங்க அவங்க சொல்லணுமா அதிகாரம் வர்க்கத்துக்கு இதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் அவளெல்லாம் எல்லாம் இந்த இந்த திருமணம் பொறுத்த வரையில் சுதாகரன் திருமணம் பொறுத்த வரையில் இந்த சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும் அம்மையார் ஜெயலலிதா ஒன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட போது கூட இந்த சம்பவம் தான் இந்த கல்யாண திருமண சம்பவம் தான் பெரிய சாட்சியாக சாட்சியாக அமைஞ்சது இவ்வளோ சொத்து எப்படி வந்தது அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டே அன்னைக்கு செலவாகிடுச்சுங்க இந்த கல்யாணத்தில் அவ்வளோ பெரிய பணம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு நேற்று வர சசிகலா யார் சசிகலாவோட அக்கா யார் அந்த குடும்பம் என்ன ஒரு வீடியோ கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளை வீடியோ கடை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளை ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஆர்ஓவோ மாதமுளை வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இத்தனை கோடி ரூபாய்க்கு சொல்ல முடியாத அளவில் ஒரு திருமணத்தை நடத்துறதுக்கு எப்படி வந்தது தவறான முறையில் சம்பாரிச்சதுதானுங்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் இப்போ வெள்ளிடமலையாக தெரிஞ்சு போச்சு இல்லை ஆதாரபூர்வமான எல்லாம் வந்துருச்சு அத்தனை பத்திரிகைகளும் வந்துருச்சு கேஸே தேவை இல்லையே வழக்கு எதுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அது மாதிரி தான் ஆச்சு போச்சு அதை அதை காட்டின உடனே பேசாமல் போயிட்டாங்களே ஜட்ஜிங்க குருடனாக இருந்தாலுடைய கண் பார்வை இல்லாதவனாக இருந்தாலுடைய இதுக்கு சாட்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்தளவுக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் அந்த சமயத்தில் சசிகலா அவங்களும் ஒரு சிவப்பு புடவையை கட்டிக்கிட்டு அப்படியே நகை மாதிரி இருந்த ஒரு ஃபோட்டோ வந்து குமுதம் பத்திரிக்கை நடுப்பக்கத்தில் போட்டு ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி கொடுத்த போது ஜெயலலிதாவுக்கு இருந்த க மரியாதையும் பெண்கள் மத்தியில் போயிடுச்சு இப்படியெல்லாம் கொள்ளடிச்சிருக்காள் யாரை வந்து ஆம்பளை எல்லாம் காலடியில் உழு வச்சிருக்கோம் மகாராசி வேலு நாச்சியார் வீரமங்கன்னு சொன்ன அதே பெண்கள் கூட்டம் எப்படியெல்லாம் கொண்டு வச்சுக்கிறா பார்த்தியா இன்னொன்னலாம் பண்ணியிருக்கா பாத்தியான் அப்படியே மாறுறாங்க அந்த பெண்கள் மத்தியில் இருந்த அந்த ஒரு மரியாதையை செல்வாக்கும் அந்த படங்களுக்கு பிறகு இந்த திருமணத்துக்கு பிறகு பெரிதாக உளுந்து போனது தான் உண்மை இப்போ ஒட்டுமொத்தமாக டாக்டர் காந்தராஜ் ஜெயலலிதாவினுடைய அரசியல் வாழ்க்கையில் சுதாகரனுடைய திருமணத்தை எப்படி பார்க்குறீங்க அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய கரும்புள்ளி அது அவருடைய அரசியல் செல்வாக்கில் விழுந்த மிகப்பெரிய அடிக்கு காரணம் அந்த திருமணம்தான் அவரை பற்றி எந்த நியாய நியாயப்படுத்தி பேசினாலும் இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணுறது இந்த மாளிகை ஏதா காசுங்கிற ஒரு கேள்விக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியல அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் தேவையாக ஒரு அதாவது பார்த்து காறி துப்பாதங்களே கிடையாதுங்கிற அளவுக்கு அந்த திருமணம் நடந்து அந்த அம்மாவை வந்து அடியோடு கொலைச்ச கொலையை வச்சது நில கொலையை வச்சது அந்த திருமணம் தான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு நான் அந்த அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி உலகமே சொல்லிடுச்சு தான் தலையில் மண்ணா வாரி வச்சு அதுக்கெல்லாம் காரணம் அந்த கேரள நம்பூதிரி தமிழ்நாட்டை வந்து இந்த இருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த கேரள நம்பூதிரி சொன்ன இந்த பரிகார பூஜை ஒரு காரணங்கிறதுனால என்ன என்ன பொறுத்தவரை கேரள நம்பூதிரிக்கு நான் நன்றி தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அப்படி ஒரு திருமணம் நடக்கும்போது நீங்களும் இங்கே இருந்திருக்கீங்க அந்த தள்ளி தண்ணீர்கள் பக்கத்தில் தான் இருந்தீங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்